ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ரிலேஷன்ஷிப் ஃபேக்ட்ஸ். எஸ், இதனால் இந்த வீடியோ பார்க்குறோன்னா எல்லாருக்குமே ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் அவங்க லைஃப்பில். மேக்ஸிமம் எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். சரியா, சில பேர்த்துக்கு லவ் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும், சில பேர்த்துக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். சில பேர் வந்து லவ் பண்ணிட்டு ஏன்டா லவ் பண்ணி தொலைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏன்னா தினக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காலகட்டத்தில் நம்ம பார்த்து வளர்ந்த படங்கள் எல்லாமே அழைப்பாயுதே, தேவதையை கண்டேன் அண்ட் சில்லுன்னு ஒரு காதல், காதல் கொண்டேன், இந்த மாதிரி படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு இது போதும் ஐயா, எனக்கு இது போதும். ஒரு பையன் சத்தியம் இல்லாமல் ஒரு பொண்ணோட பொருட்களை வரும்போது எந்த பொண்ணாக இருந்தாலும் தப்பாக தான் நினைப்பான். ஆனால் என்னோட திவ்யா அப்படியே மனிதர் சார், உனக்கு என்ன பிரச்சனை கேட்ட பார்த்தியா, அப்போ என் கண்ணில் வந்த தண்ணீரில் இருந்து அப்படியே என் மனசில் இருந்த குற்றம்லாம் கரைஞ்சிருக்கு திவ்யா. எனக்கு நீ வேணும் திவ்யா, எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். எனக்கு இந்த உலகத்தில் யாரும் வேணாம் திவ்யா, எனக்கு நீ மட்டும்தான் வேணும். இந்த கிரிஞ்சு தாவையில் ஃபர்ஸ்ட் அடிச்சு தரணும் ஃப்ரெண்ட்ஸ், சட்டையில் அவங்க போர்வைக்குள்ள போகணும். என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு இருப்போம். இப்போ 2K கிட்ஸ் எந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, திரிஷா இல்லைன்னா நயன்தாரா, இருட்டாரியில் மொட்டு குத்து, அதை விட்ட காத்து வாக்கில் ரெண்டு காதல், அந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து படம் எடுக்கிறவன் தப்பா இல்லை படம் பார்க்குற நம்ம தப்பான்னு தெரியாது. பட் இதை ரியல் லைஃப்ல அப்ளை பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பண்ற பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும் மேக்ஸிமம். ஓகே, இப்போ நீங்க வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அவங்க ஒரு தனி கட்டம், அவங்க வந்து ஒரு தனி கேங், ஓகே கமிட்டட், அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு. எதனால ஃபைட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அனலைஸ் பண்ண வரைக்குமே ரெண்டே ரெண்டு ரீசன் தான், ஒன்னு பொசசிவ்னஸ், இன்னொன்னு வந்து டவுட். டவுட்னு கூட சொல்ல முடியாது, அதுவும் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் பொசசிவ்னஸ் வந்து டவுட்னு மாத்திட்டாங்க. நம்ம லவ் பண்ணுற டைம்லலாம் பொசசிவ்னஸ் இருந்தால் தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம் போய் இப்போ பொசசிவ்னஸ் இருந்தால் பிரேக்அப் அப்படின்ற காலகட்டம் வந்துருச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது இருக்கிற ஆள், இடையில இருக்கிற அந்த மூணாவது ஆள் யாரு, மூணாவது ஆள் யாரு பார்த்தீங்கன்னா, இந்த பாய் பெஸ்டி ஆர் கேர்ள் பெஸ்டி இவங்க தான். இஸ் மை பெஸ்டி. பெஸ்டினா ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழ, குறுக்குல நீ வந்து படுத்துப்பியாடா கும்ஃபு பாண்டா. எதனால நான் இப்படி சொல்றேன்னா, என்னால நீயும் மறுபடியும் பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டினு சொல்லிட்டு இருக்க. அவன் பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த உலகத்திலே இருக்கிற உண்மையான சம்பவம் இதுதான். பிகாஸ் 12 மணி வரையுமே நீங்க வந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ இல்ல பாய் ஃப்ரெண்ட் கூடயோ மெசேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, 12 மணிக்கு அவங்க தூங்க போறேன்னு சொல்லுவாங்க, பட் 12:30க்கு அவன் பாய் பெஸ்டி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். நைட்டு 12 மணிக்கு என்னடி மெசேஜ் நீங்க கேட்பீங்க, இல்லடா சும்மா ஹோம்ஒர்க். இல்ல நீங்க கேட்கும் போது, இல்ல சொல்லணும் சும்மா ஒரு ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது எந்த ஹோம்ஒர்க்னு வந்து யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், டாடா, குட் பை, கயா. இதுதான் ரியாலிட்டி. ஓ, ரியாலிட்டி வந்து போன வீடியோல போயிடுச்சா, ஓகே விடுங்க, இதுதான் உண்மை. ஓகே, எல்லாருமே ஒரு பொண்ணை வந்து ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ லவ் பண்ணும்போது என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம அந்த பொண்ணு வந்து எனக்கு தான், இல்லை அந்த பையன் வந்து எனக்கு தான், லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொல்கிறேன் மேக்ஸிமம், அந்த பையன் வந்து எனக்கு தான், அந்த பொண்ணு வந்து எனக்கு தான், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாமே வந்து நினச்சிருப்பாங்க. ஓகே, இவங்கள வந்து யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் அவங்களாம் நினைப்பாங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த மாதிரி வந்து இடையில வந்து சில மூன்றாம் முகங்கள் வந்து உள்ளே பூந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிடுறாங்க. இதில் ரொம்ப பாவம் யாருன்னா, இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப பாவம். ஏன்னா நான் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா, நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்கள் லவர் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கே வந்து யாராவது ஒரு தேர்ட் பர்சன், ஒரு பையன், நீங்கள் ஒரு பொண்ணு லவ் பண்ணீங்கன்னா ஒரு பையன் வந்து தேர்ட் பர்சன், நீங்கள் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க, என்னைய வந்து அவ கூட பேச வை, என்னைய வந்து அவ கூட பழக வை, இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணு, அந்த மாதிரி என்றைக்குமே சொல்லிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அவனுங்கள்லாம் கழுகு மாதிரி எப்படா பாம்பை குத்திட்டு போகலான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சான்ஸ், உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம். நீங்க ஒரு பொண்ணு லவ் பண்ணீங்கன்னா ஒரு பொண்ணையே நீங்க வந்து தேர்ட் பர்சனா யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல. அதை விட்டுட்டு ஒரு பையனை யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்க மேல இருக்கிற தப்பு தான், அது வந்து யாராலையும் மாத்த முடியாது, இது வந்து ஒரு விதி விலக்கு, சரியா. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் காஜி பிடிச்சி சுத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, அதனால கொஞ்சம் பார்த்து உசாரா இருங்க. ஓகே, சில பேர் சண்டை வந்துட்டே இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டைலாக்கு, உன்னை விட்டுட்டு வேற பொண்ணு லவ் பண்ணியிருந்தா
என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு டைலாக். இல்லை அந்த பொண்ணு சொல்லுவோம், உன்னை விட்டு நான் ஒரு வேற பையனை லவ் பண்ணினா இந்த மாதிரி சண்டே வந்திருக்காது, அந்த மாதிரி டைலாக் குறிப்பாக வரும்போது நீங்கள் ஏதோ ஒரு பள்ளத்தாக்கில் விழுக போகிறாய் அப்படின்னு நினச்சிக்கோங்க. யாரோ உன்னைய பின்னாடி இருந்து வேலை செய்கிறான், மீன்ஸ் உன்னோட லவ்வருக்கோ இல்லை உன்னோட எப்படி சொல்றது உன்னோட ஜிஎஃப்கோ இல்லை பிஎஃப்கோ எவனோ பின்னாடி இருந்து சாவி கொடுக்குறான், இந்த சாவி கொடுத்து திரு திரும்ப திருவுறா இவனும் ஆடிட்டு இருக்கா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இன்னும் என்ன சொல்றது இந்த ரிலேஷன்ஷிப் ஃபேக்ட்ஸில், எஸ் லவ் பண்ணலாம் தப்பு இல்லை, பட் லவ் பண்ணுற பொண்ணையும் சரி பையனையும் சரி ஏமாத்தாமல் ட்ரூவாக இருந்தீங்கனாவே போதும், அந்த பையனும் நல்ல நிலைமைக்கு வருவான், அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் லவ் பண்ணிலாம் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து பிரேக்கப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து பாதியிலே ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் லவ் பண்ணலாம் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. என் கண்ணாலே நான் பார்த்துருக்கேன், எதனால சுச்சுவேஷனா இந்த மாதிரி பாய் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு உள்ள வந்தவனால தான் அதிக பிரச்சனையே வந்திருக்கு. அதனால உங்களோட பிரச்சனையை வந்து எப்பயுமே அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க, சரியா? என் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை இப்படி திட்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கிட்ட சொல்லாதீங்க, நீங்களும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்னை இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீங்களும் இன்னொருத்தவங்கிட்ட சொல்லாதீங்க. எப்பயுமே எப்பயாவது நான் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே ஒரு தேர்ட் பர்சன் நீ சொல்லும் போதே அந்த தேர்ட் பர்சனுக்கு அட்வான்டேஜ் ஆயிரும். ஓகே, இவங்களை வந்து எடை போட்டுருவோம், ஓகே இவங்க இப்படித்தான்டா தினைக்கும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அதனால இவங்க லைஃப்ல ஈஸியா புகுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களும் இருக்காங்க, சரியா? அது அவனோட மைண்ட் செட் எப்படின்னு நமக்கே தெரியாது. சில டைம்ல ஹெல்ப் பண்ணுவான், சில டைம்ல உள்ள பூந்து நம்மளை அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருப்பான். அதனால அவனோட பர்சனல் லைஃப வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ளே நீங்க பேசுங்க முடிஞ்சா. ஏன்னா நீங்க லவ் பண்றீங்க, உங்களுக்கூட நீங்க பேசி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாம வெளியாளர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அதெல்லாம் என்ன லவ்? எஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸ்ல இருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லவ்ல வந்து ப்ராப்ளமே இருக்காது. என்னதான் ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாவே போதும், தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணாம இருந்தீங்கன்னாவே உங்க லவ் எங்கேயோ போகும். அதனால இந்த வீடியோவை தேர்ட் பர்சன் இல்லாம நான் மட்டுமே முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்த வீடியோ தான் இது. வச்சுக்கோங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.